Audio Jungle. ஹலோ லெனோஸ் வெல்கம் பேக் டு வாரியர்ஸ் பிரவுன் எபிசோட் 47 இது உங்க கிரவுண்ட் நீங்க விளையாட போறீங்க என்ன குட்டீஸ் செம்ம ஜாலியா இருக்கீங்களா அது வீக்கெண்ட் நம்ம வாரியர்ஸ் கிரவுண்ட் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறீங்க இந்த எபிசோட்லையும் நம்ம ஒரு சூப்பரான கான்செப்டில் இந்த ஒவ்வொரு வரப்போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம பார்க்க போகிறோம் என்ன கான்செப்ட் நம்ம கேட்குறீங்களா பொய் பேசக்கூடாது ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நமக்கு சொல்ல போகிறாங்க பொய் பேசுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாதிப்பு உண்டாக போகுது பொய் பேசுகிறதுனால யாருக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு கெஸ்ட் வந்து சொல்ல போகிறாங்க யாரும் கெஸ்ட் பண்ணுறீங்களா கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம எபிசோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா ஷால் வி ப்ரே எஸ் ப்ரே பண்ணலாமா குட்டீஸ் லெட்ஸ் ப்ரே அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த 47th எபிசோட் மூலமாக உம்மை நோக்கி பார்க்க கத்து செய்த கிருபைக்காக நன்றி இன்றும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க பிள்ளைகளுக்கு அவைகள் பிரயோஜனமாகட்டும் இதன் மூலமாய் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் குட்டீஸ் இப்போ நம்ம பிரேயர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஆக்ஷன் சாங் இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் டைமுக்கு வந்திருக்கோம் ஆக்ஷன் சாங் கத்துக்கலாமா கம் ஆன் இன்னைக்கு சூப்பரான ஒரு இங்கிலீஷ் சாங் அக்கா உங்களுக்காக கத்து கொடுக்க போறேன் கத்துக்கிட்டு சேர்ந்து பாடி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண போறோம் சேர்ந்து கிளாப் பண்ணுங்க அக்கா கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah Hallelujah Ha Hallelujah Ha Hallelujah Ha Hallelujah Hallelujah Jesus is the light Jesus is the light Jesus is the way Jesus is the way Jesus is the love Jesus is the love Hallelujah Jesus is the light Jesus is the light Jesus is the way Jesus is the way Jesus is the love Jesus is the love Hallelujah Ha Hallelujah Ha Hallelujah Ha Hallelujah Hallelujah Come on Ha Hallelujah Ha Hallelujah Ha Hallelujah Hallelujah Next I praise to Jesus I sing for Jesus I dance for Jesus Hallelujah Praise to Jesus, I praise to Jesus, I sing for Jesus, I sing for Jesus, dance for Jesus, I dance for Jesus, Hallelujah. I praise to Jesus, I praise to Jesus, I sing for Jesus, I sing for Jesus, dance for Jesus, I dance for Jesus, Hallelujah. Ha, Hallelujah. Ha. Hallelujah Ha Hallelujah Hallelujah Come on Ha Hallelujah Ha Hallelujah Ha Hallelujah Hallelujah Okay இந்த இங்கிலீஷ் சாங்க்கு நம்ம அக்காங்க ரெண்டு பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடி உங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி கொடுக்க வரப்போறாங்க ஆக்ஷன் பார்த்து கத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க
Hallelujah. Ha hallelujah. Ha hallelujah. Hallelujah. Ha hallelujah. Ha hallelujah. Ha hallelujah. Hallelujah. Jesus is the light. Jesus is the light. Jesus is the way. Jesus is the way. Jesus is the love. Jesus is the love. Hallelujah. Jesus is the light. Jesus is the light. Jesus is the way. Jesus is the way. Jesus is the love. Jesus is the love. Hallelujah. Ha hallelujah. Ha hallelujah. Ha hallelujah. Hallelujah. Praise to Jesus, I praise to Jesus, I sing for Jesus, I sing for Jesus, I dance for Jesus, I dance for Jesus, hallelujah. I praise to Jesus, I praise to Jesus, I sing for Jesus, I sing for Jesus, I dance for Jesus, I dance for Jesus, hallelujah. Ha, hallelujah. Ha, hallelujah. Ha, hallelujah. Hallelujah. Ha, hallelujah. Ha, hallelujah. Ha, hallelujah. Hallelujah. என்ன சொல்லுங்களா? ஆக்ஷன் சாங் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? சூப்பரான்ஸ்ல சூப்பரா ஆக்ஷன் சாங்லாம் பண்ணிட்டு அழகாக உட்காந்துருக்கீங்கல்ல. இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பார்க்க போகிறோம். யார்? எஸ் நம்ம ஜூலியை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஜூலி, ஜூலி சீக்கிரம் வா ஜூலி, உனக்காக நம்ம பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா ஜூலி. நான் வர மாட்டேன். ஏன் ஜூலி? இது எனக்கு வெக்கமா இருக்கு, வர மாட்டேன். சீக்கிரம் வா, ரொம்ப சீன்லாம் போட்டுட்டு இருக்காத. வர வா. வா ஜூலி. வரப்போறேன். அப்புறம் நான் போயிடுவேன். வர 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 வர. சரி வா ஜூலி. வரப்போறேன். நீ வரியா இல்லையா? எல்லாரும் இருக்கீங்க? இருக்கீங்களா? சரி ஜூலி, என்ன எதுக்கு கூப்பிட்ட? ஏய் ஜிமி, உன்னே வா. உன்னை மறந்துட்டேடா. இந்த வாடியஸ்லாம் பார்த்தேனே, உன்னை மறந்துட்டேன். உன்னை ஒரு ரகசிய பேசுறதுக்காக வர சொன்னேடா. அப்படி என்ன ரகசியம் ஜூலி? ஏய் ஞாபகம் இருக்குல்ல? என்ன ஜூலி? நாம கோழி திருடி பண்ணையார் வீட்ல போய் சூப்பரா எடுத்துட்டு சாப்பிட்டோமே. அத மறக்க முடியுமா ஜூலி? அடி பின்னி எடுத்துட்டாங்களே. ஏய் ஜிமி ஜிமி ஜிமி, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டா. என்ன ஜூலி? அந்த பாட்டு நதிர பல்லமா. ஏ பல்லம் பல்லம் பல்லமா. ரெடி 1 2 3 ஸ்டெப். கோலி ஏ கையில காலி. லல 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 லல. கோலி ஏ கையில காலி. லல 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 லல. கோலி ஏ கையில காலி. லல 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 லல. சூப்பர். ஓகே போதும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கோழி எடுத்துட்டு வந்து சாப்பிடலாமா? ஐயோ வேணாம் ஜூலி, வேணாம். அடி போங்க ஜூலி. அடிக்க மாட்டாங்கடா ஜூலி. அன்னைக்கு நம்ம அடி வாங்கி உன் மண்டை கூட உடஞ்சில, ஞாபகம் இல்லையா? ஆமா, அதெல்லாம் அப்பப்ப மறந்துடணும். ஏ வாடா ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா, நாளை போலடா. ஏய் மாட்டிக்குவோம் ஜூலி. சே நீ போடா, நானே பாத்துக்கறேன். ரொம்ப ஓரா சீட் போறாய். இவன் சே போ. எத்தனை வாட்டி அந்த ஜூலியை விட்டுட்டு போகலாம்? சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு விட்டுட்டு போகிறது. இன்னை போய் அவங்க அம்மாட்ட போய் மாட்டி விடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஜூலியம்மா, ஜூலியம்மா. சொல்லுங்க பண்ணையாரு, எப்போ வந்தீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. உங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக வளர்க்கலையா? என்ன சொல்கிறீங்க பண்ணையாரு? என் பிள்ளைலாம் ரொம்ப தங்கம், சொக்க தங்கம். என் பிள்ளைய நான் அப்படி வளர்த்து வச்சுருக்கேன். நேத்தி கோழி வந்து பண்ணையில் திருடிட்டு போகுது. ஐயோ, நீங்கள் வேறு யாராவது பார்த்துட்டு இப்படி சொல்கிறீங்க? என் பிள்ளையெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினச்சிங்களா? சரி போங்க. எப்படியாச்சும் இனிமேலாச்சும் உங்கள் பொண்ணை பண்ண பக்கம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. சே, என்னடா இந்த ஜூலி இப்படி பண்ணி வச்சுருக்கா? நான் எப்படியெல்லாம் ஜூலியை நம்பினேன், இப்படியெல்லாம் பண்ணிட்டாளே. சே ஜூலி, ஜூலி எங்கடி இருக்க? சீக்கிரம் வா. அம்மா அம்மா,
பண்ணிட்டிருக்கீங்க என்ன விஷயம் ஏ ஜூலி இந்த பண்ணையார் என்னமோ சொல்லிட்டு போறாரு அதெல்லாம் உண்மையா ஐயோ பண்ணையாரா என்ன சொன்னாருன்னு தெரியல என்ன பண்றேன் இங்க சொல்ல எனக்கு பதில அம்மா என்ன பொறுமை 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 ஏய் இப்ப சத்தம் போட்டுருக்கீங்க பண்ணையார் என்ன சொன்னாரு நீ என்னமோ அவருக்கு பண்ணையில போய் கோழி எல்லாம் திருடுறியாமே அச்சோ உண்மையா சொன்னாரு அதான் சொன்னாரு ஏய் நான் ரொம்ப நல்ல பிள்ளைமா உங்களுக்கு தெரியாதா இந்த வாரியர்ஸ் கிட்ட கூட கேட்டு பாருங்க செஃப்ரியா அப்ரோ ஆஷ்லி ஜோசி எல்லாரும் கேட்டு பாருங்க நான் ரொம்ப நல்ல பிள்ளை அவங்க கிட்ட கூட கேட்டதுக்கு அதான் சொன்னாங்க நீ இப்போ தான் போய் திருடுறன்னு அம்மா அவங்க அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க என்ன பத்தி இப்படி சொல்லிட்டீங்க சரி நடிக்காத நடிக்காத இனிமேலுக்கு அந்த மாதிரி பண்ணாத அம்மா நான் திருடுவே இல்லம்மா சரி நான் உன்னை நம்புறேன் நீ போய் சீ தூங்கு போ சீக்கிரம் ஜூலி ஜூலி விடிஞ்சிச்சு சீக்கிரம் ஏந்திரி ஜூலி ஸ்கூலுக்கு போகணும்ல டைம் ஆச்சு சீக்கிரம் ஏந்திரி ஏந்திரி என்னடா சவுண்ட் கேக்குது ஏ ஜூலி இன்னமா தூங்குறியா சீக்கிரம் ஏந்திரி 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 ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடு சீக்கிரம் ஏந்திரி ஏந்திரி சவுண்ட பாரு வீடே அலறுது ஏய் ஜூலி நைட் என்ன சொன்னே என்ன சீக்கிரம் எழுப்பிடுங்கம்மா நான் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போறேன்னு என்னமோ விட்டலாம் விட்ட என்ன பண்ற இன்னமோ சீக்கிரம் ஏஞ்சு கிளம்பு சரி தூங்குனது போதும் டைம் ஆயிட்டு சீக்கிரம் போ பெண்ணச்சோ அச்சோ அச்சோ அம்மா சீக்கிரம் எழுப்ப வேண்டியதுதானே நீ நான் சீக்கிரம் தான் எழுப்பி விட்டேன் நீ இவ்வளவு நேரம் தூங்குன நீங்க தூங்குனனா ஐயோ மறுபடியும் தூக்குறதே அம்மா அம்மா நான் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போறோம் இப்ப என்ன பண்ணு குளிக்கணுமா பல்ல எடுக்கணுமா ரெண்டுமே பண்ணோம் போ அம்மா இதானே ஒன்னு சொல்லுங்கம்மா ஏய் குளிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு போடி குளிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு போறோம் ஓகே குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறப்ப அப்படியே பல்ல விளக்கிட்டே போறேன் ஏய் பல்ல விளக்கிட்டு அதுக்கு அப்புறம் குளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்கூல் போடி ஓகே சரிம்மா நான் போய் குளிச்சிட்டு வரேன் சீக்கிரம் எனக்கு டிஃபன் ரெடி பண்ணிடுவீங்க எனக்கு புடிச்ச தோசை சுட்டு வச்சிங்க ஆ சே சே நீ போய்ட்டு வா ஆ சே ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கறேன் ஆனா பாறேன் எல்லா பிள்ளைகளும் வராங்க இந்த ஜூலியை மட்டும் ஆளவே காணோம் எங்க போனானே தெரியல டீச்சர் என்ன என்ன டீச்சர் குட் மார்னிங் ஜூலி என்ன மூச்சு வாங்குது டீச்சர் டீச்சர் நான் ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு வேகமா வேகமா ஓடி வந்தனா லேட் ஆற அளவுக்கு என்ன பண்ண ஜூனி அதான் டீச்சர் சொல்றே கேளுங்க வேகமா ஓடி வந்தனா அப்போ ரோட்ல ஒரு கண்ணு தெரியாத பாட்டி நின்னுட்டு இருந்தாங்கள அவங்கள கைய பிடிச்சு சரி சரி நீ அமைதியா உட்காரு நான் கிளாஸ் மாதிரி ஏதோ வந்துட்டேன் போல ஜூலி நீ ஹெல்ப்லாம் பண்ணுவியா ஆ பண்ணுவேனே அதிசயமா இருக்கு டீச்சர் என்ன டீச்சர் என்ன பத்தி இப்படி சொல்றீங்க சரி சரி உள்ள வா நம்ம கிளாஸ் எடுப்போம் ஓகே டீச்சர் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிஞ்சி நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம் ஆமா 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 நீங்கலாம் டெஸ்ட் எழுதுவீங்க தானே ஆன்லைன்ல ஆமா அச்சோ பாத்து எழுதிருப்பீங்க கரெக்டா இல்லையே இல்லையே நீங்க எழுதின டெஸ்ட்க்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு அத நான் கொடுக்க போறேன் அச்சச்சோ வந்திருச்சா ஒரே ஆம்லெட் தான் இன்னைக்கு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இத எடுத்துட்டு போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சி நாளைக்கு சைன் வாங்கிட்டு வரணும் பேரண்ட்ஸ் கிட்ட காமிக்கணுமா அச்சச்சோ எப்படி போய் காமிக்க போறது தெரியலையே டீச்சர் எனக்கு டவுட் என்ன டவுட் என்ன லாக்டவுன்ல அது கூடயா மறந்துட்டீங்க டீச்சர் உங்க பேர் டீச்சர் தானே சரி என்ன சப்ஜெக்ட் எடுப்பனா தெரியுமா ஐயோ தெரியாதே அது நீங்களே சொல்லுங்க டேனா மேக்ஸ் டீச்சர் டி ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ மிஸ் வந்து நாலு சம் தருவேன் அதை நீங்க வீட்ல போய் வொர்க் அவுட் பண்ணிட்டு வரணும் ஓகேவா சம் வொர்க் அவுட் பண்ணும் ஓகே என்ன சம் தாங்க பாபு ஓகே போல இருக்க சம் எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க அத போய் வொர்க் அவுட் பண்ணிட்டு வரணும் வொர்க் அவுட் பாருங்க நாளைக்கு நான் எப்படி இந்த சம்ம வொர்க் அவுட் பண்ணி
வரேன் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஜூலி தான் வந்து போர்டுல போடணும் அச்சச்சோ ஆ போடு போடு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू ஜிமி ஜிமி சொல்லு ஜூலி டேய் தி டீச்சர் அம்மா போனாங்களே அவங்க என்னடா சொன்னாங்க அத ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்களே ஜூலி ஹோம்வொர்க்கா அச்சச்சோ மறந்து போச்சே என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்க அத போர்டுல எழுதி போட்டாங்களே அந்த நாலு சாமி வொர்க் அவுட் பண்ற சொன்னாங்க ஓ ஆமாடா ஆமாடா டேய் ஜீனியஸ் டா ஜிமி ஓகே थैंक यू ஜூலி நாலு சாமி இல்ல ஜூலி நாலு சம ஒரு தடவை தான் போட சொன்னாங்க நீ தூங்கிட்டியா நாலு சம ரெண்டு தடவை போட சொன்னாங்க உனக்கு தெரியல இல்ல ஏய் நாலு சம ரெண்டு தடவை போட சொன்னாங்கடா உனக்கு தெரியவே தெரியல போ நீ படிக்காத பிள்ளை நீ ஜீனியஸ்லாம் கிடையாது போ ஆமா ஆமா நான் ஜீனியஸ் தான் ஜூலி நாலு சம ரெண்டு தடவை தான் போட சொன்னாங்க அப்படியே வலிக்கு ஓகே நாளைக்கு நாலு சமயம் ரெண்டு தடவை போட்டு வந்திரு ஆ கண்டிப்பா நீயும் போட்டு வந்திரு ஜூலி ஆ ஓகே 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 பை ஏய் அப்புறம் மார்க் ஷீட்ல சைன் வாங்க மறந்துறாதடா ஆமா ஜூலி தேங்க்ஸ் ஜூலி ஞாபகப்படுத்திட்ட சச்சோ நானே ஞாபகப்படுத்திட்டேனா சரி ஓகே பை 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 ஜூலி ஹாய் ஜூலி ஹாய் ஜூலி ஓகே நீ போய் நல்லா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டனே தூங்கனியா சூப்பரா தூங்கன ஜூலி ஏய் நான் தூங்கலடா கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டா அப்புறம் போன் பார்த்தேன் அப்புறம் அப்படியே தூங்கி தூங்கிட்டடா அப்ப நீ ஹோம்வொர்க் பண்ணலையா ஹோம்வொர்க் அதே நீ ரெண்டு தடவை போட்டுட்டீல ஏய் என்ன ஜூலி இப்படி பண்ற? ஏய் நீ தான் ரெண்டு தடவை போட்டு வந்திருக்கலடா. அப்புறம் எதுக்கு உனக்கு? அத ரெண்டு தடவை நான் ஒன்னு வாங்கிட்டேன். சிப்போ ஜூலி. டுக்கா அவன் கூட. ஆ டுக்கா டுக்கா போ போ. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர். ஓகே எல்லாரும் சைன் வாங்கியாச்சா? சைனா அச்சச்சோ. ஹோம்வொர்க் பண்ணியாச்சா? ஆ பண்ணு பண்ணு வந்து பாருங்க. வெரி குட் ஜூலி. ஹோம்வொர்க்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டியே. थैंक यू டீச்சர். சைன் வாங்கனியா? டீச்சர் சைன் கேக்குறாங்களே டீச்சர் டீச்சர் என்னாச்சு அது வந்து சொல்லு ஜூலி எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா அதனால நான் மார்க் ஷீட்ல சைன் வாங்கல அப்பாக்கு உடம்பு சரியில்லை டீச்சர் சரி விடு விடு அம்மா பாத்துக்கோ சைன் தானே பாத்துக்கலாம் விடு பரவாயில்லையா பரவால ஜூலி நாளைக்கு வாங்கிட்டு வந்துரு மறக்காம ஓகே டீச்சர் ஓகே டீச்சர் அப்படி எப்படி ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஆடிட்டோரியம் போங்க அங்க ஒரு மிஷனரி வந்திருக்காங்க யாரு மிஷனரியா ஆமா ஜூலி மிஷனரினா யாரு மிஷனரினா அவங்க சொந்த வீட்டை விட்டுட்டு சொந்த தேசத்தை விட்டுட்டு மத்த ஊருக்கு போய் இயேசுபாவ பத்தி சொல்றவங்க தான் மிஷனரி அப்படியா ஆமா நீ ரொம்ப வாயாடாம போ சீக்கிரமா சரி சரி நான் போய் அந்த மிஷனரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வரேன் ஓகே ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஒரு மிஷனரி இங்கிலாந்துலேருந்து உங்களையெல்லாம் நான் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் மிஷனரின்னு என்னான்னு கேட்குறீங்களா நான் பிறந்து வந்ததெல்லாம் இங்கிலாண்டில் ஆனால் நான் இப்போ ஊழியம் செஞ்சிட்ருக்கிறது இயேசப்பா பற்றி சுவிசேஷத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது நான் இந்தியாவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ நான் ஒரு மிஷனரி சரியா இப்போ நான் ஏன் தெரியுமா உங்களையெல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் இயேசப்பா பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் இயேசப்பானா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா வெரி குட் ரொம்ப பிடிக்குமா இயேசப்பா நம்முடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில் மரித்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க நிறையா பாடுபட்டாங்க அவங்க ரத்தத்தில் நமக்காக சிந்தினாங்க கடைசியில் சிலுவையில் அவங்க நமக்காக அவங்க வெளியேறப்பட்ட ஜீவனே கொடுத்தாங்க குட்டீஸ் குட்டீஸ் அங்கிள் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா நம்ம பேசுகிற சின்ன சின்ன பொய் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற சின்ன சின்ன சண்டை அவங்களுக்கு அவங்களுடைய திங்ஸ் இருக்கிற சின்ன சின்ன திருட்டு அவங்க மேலே படுற பொறாமை இதெல்லாம் இயேசப்பாவை திரும்ப திரும்ப சிலுவையில் அறையிற மாதிரி இயேசப்பாவுக்கு அந்த வேதனை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கொடுக்குற மாதிரி குட்டீஸ் திரும்ப நீங்களாம் செய்யக்கூடாது சரியா நல்ல பிள்ளைங்களா இயேசப்பா பிள்ளைங்களா நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இயேசப்பாவுக்கு உங்களை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே அச்சோ நம்ம போய் பேசினா இயேசுப்பா ரொம்ப காயப்படுத்துறமா நம்ம நிறைய போய் பேசிருக்கமே வாய திறந்தாலே போய் தான் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல சரி இதுக்கு அந்த அங்கிள்கிட்டே அந்த மிஷினரி அங்கிள்கிட்டே ஒரு வழியை கேட்டுருவோமா சரி போய் அவங்கள்ட்டே கேட்போம் தனியாக தான் இருப்பாங்க நம்மளை பற்றி யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப நல்ல அங்கிள் அவங்க போய் அவங்கள்ட்டே கேட்டுருவோம் அங்கிள் யாரு யார் இது அங்கிள் ஹாய் அங்கிள் ஹாய் உன் பேர் என்ன என் பேர் ஜூலி அங்கிள்
அப்படியா என்ன ஜூலி உங்களுக்கு என்ன வேணும் அங்கிள் ஒண்ணுல அங்கிள் எனக்கு ஒரு டவுட் அத நீங்க கிளியர் பண்ணுவீங்களானே கண்டிப்பா ஜூலி என்ன டவுட் உனக்கு ஒண்ணுல அங்கிள் அத நானே நானே அது உங்களுக்கு சொல்லலாமான்னு தெரியல அங்கிள் பரவாயில்ல ஜூலி சொல்லு ஜூலி ஓகே நான் எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிட்டே இருப்பேனா ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல போய் சொன்னா இயேசுப்பா நம்ம காயப்படுத்துறோம்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அங்கிள் சரி நான் போய் சொல்றேன் இயேசுப்பா என்ன மன்னிக்க மாட்டாங்களா அப்படி இல்ல ஜூலி கண்டிப்பா உன மன்னிப்பாங்க அப்படியா ஆமா ஆமா அங்கிள் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லி தட்டுமா நீ மனசு மாறி இனிமே நீ பொய்யே நீ பேசாம இருந்தினா இயேசுப்பாக்கு ரொம்ப ரொம்ப உன்னை பிடிக்கும் அது மட்டும் இல்ல இது வரைக்கும் நீ பொய் சொன்ன பத்தியா அதுக்காக இயேசுப்பாட்ட இயேசுப்பா நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணினா இயேசுப்பா உன் பாவத்தை மன்னிச்சிடுவாங்க அப்படியே அங்கிள் அங்கிள் நான் பிரேயர் பண்றேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் கண்டிப்பா ஜூலி ஓகே அப்ப இயேசுப்பா என் பாவத்தை மன்னிச்சிடுவாங்க தானா கண்டிப்பா உங்க மன்னிச்சிடுவாங்க அப்போ பேசின பொய் எல்லாம் மன்னிச்சிடுவாங்க தானா கண்டிப்பா மன்னிச்சிடுவாங்க ஆனா நீ ஒன்னு செய்யணும் இனிமே போய் பேசாம இருக்கணும் ஓகே அங்கிள் இனிமேல் நான் போய் பேச மாட்டேன் அங்கிள் வெரி குட் ஜூலி थैंक यू அங்கிள் குட்டீஸ் நீங்களும் ஜூலி மாதிரி போய் பேசாம இயேசுப்பா பிள்ளைங்களா நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் சரியா ஒருவேளை நீங்க இருக்கீங்க நீங்க பொய்யெல்லாம் நீங்க பேசிருக்கீங்க அப்படினா இயேசுப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க இனிமே போய் பேச மாட்டேன்னு இயேசுப்பாட்ட சொல்லுங்க நல்ல பிள்ளைங்களா இருங்க பை என்ன பிள்ளைங்களா ப்ரோக்ராம் பார்த்து செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து வசனம் கத்துக்க போறோம் அண்ணா நான் வசனம் சொல்லி தரேன் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போலிருக்கும் நீதிமொழிகள் 21:6 திரும்ப அண்ணா சொல்லி தரவா பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் நீதிமொழிகள் 21:6 திரும்ப அண்ணன் என்ன ஒரு வாட்டி சொல்லி தரேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் நீதிமொழிகள் 21:6 ஓகேவா குட்டீஸ் எல்லாம் வசனம் கத்துக்கிட்டீங்களா இத மறக்காம எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க ஓகேவா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்களா ஓகே இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான டைம் வந்திருக்கோம் என்னன்னு கேக்குறீங்களா எஸ் ட்ரெஷர் இன் பைபிள் இன்னைக்கு இந்த ட்ரெஷர் இன் பைபிள்ல ஒரு பொக்கிஷத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதை நம்ம வாழ்க்கையில சொந்தமா மாத்திக்க போறோம் ஓகேவா லாஸ்ட் 2 எபிசோட்ஸில் நம்ம டிஃப்ரெண்டான நேம்ஸ் பார்த்தோம் அந்த நேம்ஸோட மீனிங் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் அப்படி தானே ஓகே இந்த எபிசோட்லையும் முக்கியமான அதுவும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பழைய ஏற்பாட்டில் முக்கியமான 5 நம்பரோட பேரை நம்ம பார்க்கறது மாத்திரம் இல்லை அந்த பேருக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம் இன்னைக்கு ஆர் யூ ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் ஆஃப் எக்ஸோடஸ் அதாவது யாத்ராகமம் அந்த புஸ்தகத்துடைய ஹீரோ எஸ் நம்ம மோசே மோசஸ் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ட்ரா அவுட் எடுக்கப்பட்டவன் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரெண்டாவது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா த கிரேட் வாரியர் எஸ் யோசுவா ஜாஷ்வா ஓகே யோசுவா அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா காட் இஸ் டெலிவரன்ஸ் அது மாத்திரம் இல்லை நம்ம இப்படியும் சொல்லலாம் டெலிவரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தேர்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமுவேல் த கிரேட் ப்ராஃபட் அண்ட் கிரேட் சர்ச் ஓகே இந்த சாமுவேல் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா காட் ஹேஸ் ஹியர்ட் அதாவது கடவுள் நம்முடைய சத்தத்தை தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃபோர்த் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் உங்கள் கெஸ்ட் ரைட் டேவிட் டேவிட் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பில்லவுட் நேசிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அட்லாஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலமன் சாலமன் அப்படிங்கிற பேருக்கு பீஸ்ஃபுல் அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட் ஆஃப் காட் குட்டீஸ் இந்த மாதிரி முக்கியமான பைபிளில் இருக்கிற முக்கியமான நபரோட பேர்களை இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸில் நம்ம கற்றுக்க போகிறோம் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் உங்களுடைய வீட்டில் உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ
டேவிட் ஜாஷ்வா மோசஸ் அப்படிங்கிற பேர்லாம் வச்சுருப்பாங்க அப்படி தானே. ஸோ அந்த பேர் வைக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பேருக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். ஓகே குட்டீஸ், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் கையில் ஒரு நோட் புக் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இதை ரைட் டவுன் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி யூ அட் நெக்ஸ்ட் எபிசோட். ஹலோ மை டியர் குட்டீஸ், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா? டுடே ஆக்டிவிட்டி பண்ணலாமா? இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டினா, நம்ம இன்னைக்கு சாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஐ மீன் நம்ம ட்ரா பண்ணி அதில் சாண்ட் போட்டு ஒரு சர்ப்ரைஸான ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், பார்க்கலாமா? என்ன அந்தக்கா சாண்டு வச்சு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, சாண்டு நமக்கு அடித்தா என்ன பண்ணுவீங்க, விளாடுவீங்க தானே? ஆனால் இன்றைக்கி அக்கா சாண்டை வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான நீட்டான ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன். ஷால் வி ஸ்டார்ட்? அதுக்கு தேவையான திங்ஸ் பிளாக் பேப்பர், சாண்ட், க்ளூ அண்ட் பென்சில் ஆர் பென். ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே குட்டீஸ், இப்போ இந்த பிளாக் சார்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச டைக்ராம் ஐ மீன் ட்ராயிங்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி அதில் நம்ம சாண்ட் பண்ண போகிறோம். அக்கா இப்போ ட்ரா பண்ணவா? ஓகே குட்டீஸ், இங்கே பார்த்தீங்களா அக்கா பிளாக் கலர் சார்ட்டில் ஒரு அழகான ட்ராயிங் போட்டிருக்கேன். இது பிளாக் கலர் சார்ட்னால உங்களுக்கு விசிபிளாக இருக்காது, நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, நம்ம ஃபெவிகால் வச்சுருக்கோம்ல, இந்த ஃபெவிகாலை நம்ம ட்ரா பண்ணோம்ல அது மேலேயே இந்த ஃபெவிகாலை அப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா அக்கா மேலே க்ளூ தடவி அதோட ஃப்ளாரு அப்புறம் லீஃப்லாம் தெரியுதுல, இந்த க்ளூவை யூஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாண்ட் வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டாண்ட் எடுத்து மேலே தூவ போகிறோம். பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், இங்கே பார்த்தீங்களா நம்ம ட்ராப் அந்த ஃபெவிக்விக் எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம்ல அது மேலே இந்த சாண்டை எப்படி தூவி விட்டுருங்க, ஃபுல்லாக தூவிட்டு அப்போ தானே அந்த சாண்ட் அந்த கம்மு மேலே போய் ஒட்டும். தூவிட்டு என்ன பண்ணுறீங்கண்ணா நெக்ஸ்ட், இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு அழகான ஃப்ளார் சாண்ட் ட்ராயிங் கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா மீதியாக இருக்க சாண்டை அக்கா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். டொண்டடைங், ஓகே சூப்பராக இருக்குல்ல சாண்ட் ட்ராயிங் வந்துருச்சு. ஓகே குட்டீஸ், பார்த்தீங்களா ஒரு சிம்பிளான நம்ம சாண்டை வச்சு எப்படி சூப்பரான ஒரு சாண்ட் ட்ராயிங் பண்ணோம்ல. இப்போ பாருங்களேன் அக்கா டெடி பியர் பண்ணியிருக்கேன். எஸ் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல, இது மாதிரி ஒரு சிம்பிளான சாண்ட் ட்ராயிங் அக்கா ஃப்ளார் பண்ணேன், டெடி பியர் பண்ணேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி கார்ட்டூன் பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, அது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி அந்த சாண்ட் அப்படியே தூவி விட்டு அந்த க்ளூ மேலே தூவி விட்டிங்கன்னா சூப்பரான சாண்ட் ட்ராயிங் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு வாரியர்ஸ் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுங்க. ஹே, இன்னைக்கு எபிசோடு எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களா குட்டீஸ்? எல்லா ப்ரோக்ராமும் சூப்பராக இருந்தது தானே? ஜூலி வந்து என்ன சொல்லி கொடுத்தது இன்னைக்கு? எஸ் பொய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்ததா? ஏற்கனவே ஜூலி அடிபட்டாலும் அதே விஷயத்தில் திரும்ப திரும்ப அதே திருடு அதே பொய் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்துச்சு தானே? இன்றைக்கி அந்த மிஷினரியோட ஸ்டோரியை கேட்டு ஜூலி மனசு மாறிடுச்சு. ஓகே குட்டீஸ், அது மாதிரி தான் நீங்களும் ஒருவேளை திரும்ப 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 நீங்கள் செஞ்ச தப்பையே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஏசுப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் எல்லாம் மன திரும்பிடணும், சரியா? ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம தப்பு பண்ணிகிட்டே இருந்தோம்னா யார் வேதனைப்படுவா தெரியுமா? நம்ம பேரண்ட்ஸ் அப்புறம் நம்ம பெரியவங்க எல்லாத்த விடவும் ஏசப்பா ரொம்ப ரொம்ப வேதனைப்படுவாங்க.
சே, இந்த பொண்ணு இந்த பையன் எல்லாம் இப்படி தப்பு பண்ணிட்டே இருக்காங்களே, எனக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்ப ரொம்ப வேதனைப்படுவாங்க குட்டீஸ். அது நமக்கு நல்லது இல்லை தானே? அதனால நீங்க உங்களை மாத்திக்கணும். இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கலாமா? ஏன்னா பைபிள்ல வசனம் சொல்லுது, இன்னைக்கு வசனம் படிச்சோம் தானே, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்குமோ. அப்படின்னா என்ன தெரியுமா, பொய் பேசி பொய் பேசி நம்ம சம்பாதிச்சுட்டே இருந்தோம்னா செத்து போக இருக்கிறவங்களோட அந்த மூச்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து இழுத்து வரும். அது மாதிரி ரொம்ப கஷ்டமாயிரும், ட்ராஜடி ஆயிரும் நம்ம லைஃபே. ஓகேவா குட்டீஸ்? அதனால இந்த பொய் திருடு இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் விட்டு நம்ம ஏசப்பா கிட்ட மனம் திரும்பும்போது ஏசப்பா நம்மளுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கையை தருவாங்க, அதாவது நம்ம விரும்புகிற நல்ல வாழ்க்கையை தருவாங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணி கேட்கலாமா? எல்லாரும் முழங்கால் போடுங்க, கண்களை மூடுங்க. லெட்ஸ் ப்ரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றும் நாங்கள் கற்றுக்கொண்டதை போல மறுபடி மறுபடியுமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உமக்கு விரோதமாய் பொய் பேசாமல், உமக்கு விரோதமாய் திருடு போன்ற காரியங்களை செய்யாமல், நீர் விரும்புகிற நல்ல காரியங்களை செய்கிற நல்ல பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நீங்கள் எடுத்திருக்க இந்த தீர்மானத்தில் நான் இனிமேல் பொய் பேச மாட்டேன், திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தில் நீங்கள்லாம் நிலைச்சிருக்கணும். சரியா? நிலைச்சிருக்கணும்னா இனிமேல் இந்த மாதிரி பாவங்களை செய்யவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் உங்களை மீட் பண்ணுறோம். பை பை.